இந்த தௌபா என்று வருகிற நேரத்தில் மனிதர்களுக்கு வரக்கூடிய நிறைய சந்தேகங்கள் உண்டு. அதில் பிரதானமான சந்தேகம் என்னன்னு சொன்னால், தௌபா எப்படி செய்கிறதுன்றது. நிறைய பேருக்கு இவ்வளவு காலமாகியும் கூட தௌபா என்பது எப்படி செய்கிறது, அதுக்கு ஒரு முறை இருக்குதா, அல்லது நம்ம அதுக்கு ஒரு சிஸ்டம் இருக்குதா, அதனுடைய நிபந்தனைகள் என்ன என்பதை தெரியாத நிறைய பேர் என்ன செய்கிறாங்க, இருக்கிறாங்க. இப்படித்தான் என்ற ஒரு கைஃபியத் இல்லாத, முறையுமே இல்லாது விட்டாலும் சில நிபந்தனைகள் தௌபாக்கு என்ன செய்யுது இருக்குது. அதை புரியாமலே இருக்கக்கூடிய மக்கள் தான் என்ன செய்கிறாங்கன்னா, ரெண்டு இடத்துல தௌபா கேட்பாங்க. உண்டு ஹரத்துக்கு வந்தா, ஹரத்துக்கு வந்தால் அந்த தவாஃபெல்லாம் செஞ்சு ரெண்டரைக்கா தொழுவாங்களே, அதுதான் அவங்க வாழ்க்கையில் ஆயில்லையே கேட்குற தௌபாவோட இடம் எது, அந்த ஹரத்தில் அந்த ரெண்டரைக்கா தொழுவுற டைமில் தான் அங்கே உட்காந்து ரசூல் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் கூட அவ்வளோ டைம் எடுத்துக்க மாட்டாங்க அந்த இடத்துல. எதில் தவாஃபுக்கு போகிற அவ்வளோ டைம் எடுக்கல. ஆனால் இவங்க என்ன செய்வாங்க, அரை மணி நேரம் ஒரு மணி நேரம் எடுப்பாங்க. எடுக்கிற பிழைன்னு சொல்ல வரல, ரசூல் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அந்த இடத்துல என்ன செய்யலை, அவ்வளோ நேரம் டைம் எடுக்கலை. இரண்டாவது தௌபா செய்கிற இடம் என்ன, 27 ரமதான் 27 அன்றைக்கு அழுதா திருப்பி மறுபடியும் அழுகிறது, அதே 27 தான். அதுக்குற அழுகிறதே என்னது இல்லை. அதே நேரத்தில் அழுகிற இமாமா பார்த்தா செலக்ட் பண்ணுறது அன்றைக்கு வந்து என்னது. அதனால் இமாம்களுக்கும் ஒரு பழக்கமாயிட்டு, பள்ளியில் தொழுகிற இமாம்களுக்கும் ஒரு பழக்கம், இன்றைக்கு நம்ம அழுது தான் ஆகணும், இன்றைக்கு நம்ம அழுது தான் ஆகணும் என்று சொல்லி எல்லாருக்கும் சொல்லி வச்சா போல 24 என்ன செய்யுது, அழுக வருது. எல்லா பள்ளிகள்லேயும் அழுகிறது நம்ம என்ன செய்யணும் பார்க்குறோம். இதான் தௌபா. இது தௌபாவில் எந்த ஹரம்லாம் எங்கே நடந்தாலும் கூட என்னது இதெல்லாம் தௌபா. அதாவது கையேந்தி கொண்டு கண்ணீர் வடித்து சத்தம் போட்டு அழுது மைக் போட்டு ஸ்பீக்கர் போட்டு உலகத்துக்கே அழுது தௌபா செய்கிறது தௌபா இல்லை. ரசூல் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அப்படி செய்யலை, சஹாபாக்கள் என்ன செய்யலை அப்படி செய்யலை. எந்த அளவுக்கு கொண்டு சொன்னால், ஜுபைர் ரதியல்லாஹு அன்ஹு அவர்கள் அப்துல்லா இப்னு ஜுபைர் ரதியல்லாஹு அன்ஹு உடைய மகன் அல்லது பேரன், அவரோட நடந்த ஒரு சம்பவம். மகன் வந்து சொல்கிறாரு, நான் சில மக்களை பார்த்தேன், அவங்க மார்க்க உரைகளை கேட்டு சத்தமிட்டு கீழே உளுந்து மயங்கி உளுந்துடுறாங்க. சிலருடைய உடல் முகமெல்லாம் என்ன செஞ்சிருது, பச்சையாகிறது. அதை கேட்டு இந்த தௌ அந்த மார்க்க உரைகளை கேட்டு கீழே உளுந்து துடிச்சு கண்ணீர் வடித்து சத்தம் விட்டு ஓலமிட்டு என்ன செய்கிறாங்க, அழுகிறாங்க. சில பள்ளிகளெல்லாம் அப்படி என்ன செய்யும், நடக்கும். முன்சப்பில் சத்தம் போடுறதெல்லாம் என்ன செய்யும், நடக்கும். அப்போ உடனே அவர் சொல்கிறாரு, திருப்பி அந்த மஜ்லிஸுக்கு போக வேண்டாம், காரணம் நான் நபித்தோழர்களோடு இருந்திருக்கிறேன், அவங்களாம் பார்த்துருக்கிறேன், அவங்களாம் மிகப்பெரிய இறைச்சம் உடையவர்களாக இருந்தார்கள். அவர்கள் யார் இப்படி சத்தம் போட்டு அழுது என்ன ஒப்பாரி வச்சதாக, உலகத்துக்கே கேட்குற அளவுக்கு ஒப்பாரி வச்சதுன்னா அவங்க என்ன செய்யலை, காணவில்லை. ஆயிஷா ரதியல்லாஹு என்ன சொல்கிறாங்க, ரசூல் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவங்க அபூபக்கர்லாம் தொழுகைக்கு முற்படுத்துங்கன்னு சொல்கிற இடத்துல வேண்டாம்ன்றாங்க. ஏன்னா அவர் தொழுதாக ஓதினா என்ன செய்வார், அழுதுருவார்ன்றார். அப்போ அவங்க அதில் பின்னாகத்தான் பார்த்தார்கள், அதில் பின்னாகத்தான் பார்த்தார்கள். ரசூலுல்லாஹி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் எத்தனையோ முறை தொழுவிச்சிக்கிறாங்க, அழுது கண்ணீர் வடித்து ஓலமிட்டு துவா கேட்டதாக என்னது இல்லை. எப்பொழுதும் எங்களோட தக்வா, எங்களது இஹ்லாஸ், எங்களது கண்ணீர் உண்மையிலேயே பெருமதியாக இருக்கணும் அப்படி என்று சொன்னால் தனிமைதான் அது, அல்லாவுக்கு முன்னால் மட்டும்தான். கண்ணீர் வந்து, அதாவது தௌபாவுக்குரிய கண்ணீர், இறை அதாவது மன்னிப்பு கேட்கக்கூடிய இறைவன்ட்ட மன்னிப்பு கேட்டு அழுகிறது என்றது அல்லாட்ட உங்களுக்கு கபூல் ஆகணும்டா, உங்களுக்கு அதில் மிகப்பெரிய இஹ்லாஸ் இருக்கணும், மிகப்பெரிய இஹ்லாஸ். அந்த மிகப்பெரிய இஹ்லாஸ் ஏற்படுற இடம் தனிய இறைவனிடத்தில் நீங்கள் அழுகிற அழுகையில் தான் இருக்குது. தனிய இறைவனிடத்தில் நீங்கள் கேட்குற துஆல தான் அந்த இன்பமே. காரணம் என்ன, உங்களுக்கும் அல்லாவுக்கும் தான் அந்த விஷயம் தெரியும், வேறு யாருக்கும் இந்த உலகத்தில் என்ன தெரியாது. நீங்கள் மண்ணாடுவது மன்றாடுவது கண்ணீர் வடிப்பது தெரியாது. அதனால தான் சுண்ணத்து தொழுகைகள்லாம் கூட வீட்டில் தான் சிறந்த இஸ்லாம் என்ன செஞ்சுது சொல்லிச்சு. காரணம் என்ன, பள்ளியில் எல்லோரும் சமம், எல்லோரும் தொழுதாச்சு போயாச்சு, யார் கூட தொழுகிறோம் யார் குறைய தொழுகிறான்னு என்னது தெரியாது. தனியாக தொழுகிற தொழுகைகள்லாம் எங்கே தொழணும், வீட்டில் தான் என்ன செய்யணும், தொழணும்னு சொன்னதுக்கான காரணம் அது. என்ற அளவுக்கு ஒரு முஸ்லீம் அப்பாத் மினர் ரியா முகஸ்துதியிலிருந்து தூரமாக இருக்க பார்க்கணும். ஆனால் தௌபா இன்றைக்கு எப்படி ஆகிட்டு அப்படி என்று சொன்னால், அதாவது பப்ளிக்காக போய் நின்று மக்கள் ஸ்பீக்கர் போட்டு சவுண்டு போட்டு போகக்கூடிய அந்த இடங்களுக்கு தௌபா என்ன செஞ்சுட்டு ஆகிட்டு, இதுதான் தௌபா அப்படின்னு நினைக்கிறாங்க. தௌபாண்டாலே கண்ணீர் கட்டாயம் வரணுமென்ற ஒரு ஃபார்மேட் உருவாயிட்டு, அப்படியா இல்லையா. கண்ணீர் வராட்டி அது என்னது இல்லை, தௌபாவே அல்ல. கண்ணீர் வராட்டி அது தௌபா இல்லை. கண்ணீர் வந்தால் தான் அது என்ன தௌபா என்ற அளவுக்கு அது ஆகிட்டு. அதே நேரம் என்ன, அதாவது ஒரு மனிதன் அந்த இடத்துல இருந்து அவனோட முகம் உடல் எல்லாம் உருகணும், சவுண்டு வெளியாகணும் அப்படி என்ற அளவுக்கு தௌபா என்ன செஞ்சுட்டு ஆகிட்டு. சிலர் என்ன செய்கிறாங்கன்னு சொன்னால், தௌபா கெசட்டன்னு என்ன செஞ்சுக்கிறாங்க வச்சுக்கிறாங்க, அந்த கெசட்டை போட்டுட்டு அதில் வந்து அவர் அழுகிற அழுகை என்னது பார்த்து இவர் கேட்டு இவர் சத்தம் போட்டு இப்படி அழுகிறவங்க இருக்கிறாங்க. இன்னும் அழுக கொஞ்சம் பவராக வரணுன்றதுக்காண்டி லைட்டெல்லாம் ஓப்பன் விடுறாங்க, நடக்குதா இல்லையா பள்ளியில், 27 போட்டு லைட்டை ஓப்பன் விடுறோம். அப்படி என்ன, இன்னும் கொஞ்சம் அழுகுறது அது சரி வராட்டி, இன்னும் இதெல்லாம் தௌபாவுடைய தவறான அணுகுமுறைகள். அல்லாவின் பக்கம் மீள்றதுன்றது இப்படி இல்லை இது. அதாவது சிலர் என்ன செய்யறாங்கன்னா, கபர் இருக்குது, கபரில் கொண்டு வந்து ஆளை உட்கார படுக்க வச்சிடுறாங்க சரியா, அது இரவில் படுக்க வச்சு உட்காந்து அவனுக்கு அட்வைஸ்,
என்ன இப்போ வந்து முன்கர் நக்கீர் வரான் சரியா, உங்கள்கிட்ட வந்து மன் ரப்புக்க, வமாதீனுக்க, வமன் ஹாதா, இந்த மாதிரி என்னது, இந்த மாதிரி ரெண்டு மூணு கேள்வி உங்கள்கிட்ட இப்போ கேட்பாங்கன்னு அப்படியே அவன் இருட்டு பயம் வேறக்கி, அதெல்லாம் இறையச்சமல்ல விளங்கிட்டா, கபருக்குள்ளுக்கார வச்சுக்கிறது, இருட்டு பயம் எல்லாமே இருக்கும், இதெல்லாம் தௌபா கேட்கறது இல்லை, அவன் அந்த பயத்தில் தௌபா கேட்க வாய்ப்பு இருக்குது, விளங்கிட்டா, அல்லாஹ் என்னை காப்பாத்திரண்டு அதுக்காக வேண்டி கேட்க வாய்ப்பு இருக்குது, அதுக்கு உள்ளே வச்சு இதெல்லாம் செஞ்சு ஃபோட்டோ வேறு அடிச்சுக்கிறனால இப்போ முடிஞ்சு. இன்று கபரில் நடந்த தர்பியா, இன்று கபரில் நடந்த தர்பியான்னு சொல்லி நல்லா ஃப்ளேஷ் அடிச்சு கபரில் அடித்து ஒரு ஃபோட்டோ போட்டு போட்டுருது. இன்னும் கொஞ்சம் காலம் போனால் கபரில் உள்ளவன் செல்ஃபி அடிக்க வாய்ப்பு இருக்குது, விளங்கிட்டா. இந்த லெவலுக்கு கொண்டு போய் இதெல்லாம் இஸ்திஹ்ஸா பித்தீன், இவங்க இறையச்சம் என்ற பேரில் செய்கிறாங்க, இந்த மார்க்கத்தை பரிஹசிக்கிறது, இது வந்து மார்க்கத்தை பரிஹசிக்கிற அந்த இடத்துக்கு கொண்டு போய் என்ன செஞ்சுட்டு விட்டுரும். இதெல்லாம் ஒரு தர்பியர், உலகத்தில் ஒருத்தன் வந்து அல்லாவுக்கு நீ பயப்படுறியா அப்படின்னு ஒருத்தர் கேட்குறான், நான் அல்லாவுக்கு மட்டும்தான் பயம், அப்போ சிங்கம் மட்டும் பக்கத்தில் வரது ஓடுறான், இவன் நீங்கள் அல்லாவுக்கு பயம் சொல்லி இப்போ சிங்கத்தை கண்டு ஓடுறீங்கன்னு கேட்டான்டா, பிரச்சனை வந்து கேட்குறவன்ற பிரச்சனை தான், விளங்கிட்டா. இதெல்லாம் இறையச்சம், இறையச்சம் என்றது என்னன்னு சொன்னால், ஒரு மனிதன் தனது தீங்கு நன்மை இந்த ரெண்டு விஷயத்தில் உலகத்தில் எவனே நீங்கள் பயப்படக்கூடாது, அல்லாஹ்க்கு தான் என்ன செய்யணும் பயப்படணும், தீங்கு செய்கிற விஷயத்திலையும் நன்மை செய்கிற விஷயத்திலையும் இறைவனால் மட்டும்தான் என்ன செய்ய முடியும், எனக்கு அந்த ஆற்றல் இறைவன்கிட்ட மட்டும்தான் அது இருக்குது, வேறு எவரும் என்னை என்ன செய்ய முடியாது, செய்ய முடியாது என்றது தான் சப்ஜெக்டை தவிர, சிங்கம் நம்மளை விரட்டினா கடித்து சாப்பிடும் என்ற மூளையை இல்லாமாக்குறதுல தக்குவா, அது இருக்கணும், அது என்ன செய்யணும் இருக்கணும். இப்படி இந்த மாதிரியான ஒரு நிலைமை என்ன செய்கிறாங்க, இன்றைக்கு ஒரு சூழலை மக்களுக்கு மத்தியில் ஏற்படுத்தி அளை வைத்து கண்ணீர் வடித்து இதுதான் தௌபா, அப்படி இல்லாட்டி தௌபா அல்ல. நிறைய பேர் 90% நம்ம உருகி வழிஞ்சி கண்ணால் கண்ணீர் ஓடி சத்தமிட்டால் தான் தௌபான்னு என்ன செய்கிறாங்க, விளங்கி வச்சுருக்கக்கூடிய ஒரு சிச்சுவேஷன் நம்ம பார்க்குறோம், தௌபாவுக்கு ஒரு ஃபோமே டைம் என்று உருவாக்கி வச்சுக்கிறது என்ன செய்கிறோம் பார்க்குறோம். எனவே இதெல்லாம் தௌபா, தௌபாவை பொறுத்த வரைக்கும் முதல் விஷயம் தௌபாவுடைய நிபந்தனைகள், ஒரு மனிதன் தௌபா செய்ய போகிறான்டா, தௌபான நான் என்ன சொல்லிட்டேன் உங்கள்கிட்ட, இறைவன் பக்கம் மீள்றதுன்னு அர்த்தம், இறைவன் பக்கம் மீளுவது அப்படின்ற அர்த்தம், இஸ்தஃபர், இஸ்திஃபார் என்றா இறைவன்ட பாவ மன்னிப்பை கேட்டல்ன்ற அர்த்தம், பாவ மன்னிப்பை கேட்டல் அப்படின்ற அர்த்தம், இதுதான் நம் குர்ஆன்ல சொன்னாலே நம்ம பார்க்கறது, மீள்றதும் இறைவன்ட மன்னிப்பை கேட்கறது தௌபா என்றது மீள்றது. எந்த ஒரு இஸ்திஃபார்லையும், எந்த ஒரு இஸ்திஃபார்ல தௌபாலையும் இஸ்திஃபார் இருக்கும், எந்த ஒரு தௌபாலையும் இறைவன் பக்கம் மீள்றதுலையும் ஒரு இஸ்திஃபார் என்ன செய்யும் இருந்தாகும், பாவ மன்னிப்பு கேட்டது.